சனிக்கிழமை மதமாக எங்கேயாவது போகலாம் வாடான்னு சொல்லி ஃப்ரெண்டு கூப்பிட்டான். சரி நானும் போகலான்னு சொல்லி ஓகே சொல்லிட்டேன். ஆனால் எங்கே போகிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ரெண்டு பேருமே தெரியல. சரி எங்கேயாவது கோயிலுக்கு போகலான்னு சொல்லி நான் சொன்னேன். நம்மளோட மலையூர் பையன் வீடியோ பார்த்துருப்போம் போல. ஸோ நன்றி வணக்கம் நீயே போயிட்டு வரேன்ட்டான். சரி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் காலையில் நியூஸ் பேப்பர் படிச்சது ஞாபகம் வந்தது. பேஞ்ச மலையில் நிறைய இடம்ல தண்ணி வந்ததுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் எங்கே டேம் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு இடம் ஞாபகம் இருந்துச்சு. சரி ரெண்டு பேரும் அங்கே கிளம்பிட்டோம். ஸோ அது வந்து எந்த இடம் தெரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் வீடியோ காட்டுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் எந்த இடம்னு. கண்டிப்பாக தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்டு. ஸோ இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறது எனக்கும் ஆசை தான். ஆனால் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்துக்க யாருன்னு எனக்கும் தெரியாது. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஸோ வீடியோவை எடுத்தவங்க இந்த வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போகிறது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ அதிகமாக வரவங்க வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியிலேருந்து வருவாங்க. ஸோ தர்மபுரியிலேயே வந்தோடனே கங்களாபுரத்துலேருந்து ரைட் எடுத்து ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஏலகிரி டச் ஆயிரும். ஸோ ஏலகிரிலேருந்து வரவங்க லைட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பக்கம் நம்ம ஊர் சைடுலேருந்து வரவங்க லெஃப்ட் எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே ரோடு தான். ஸோ பழைய ஏலகிரி அதுக்கப்புறம் வந்து நாகாவதி அணை. அடுத்து வந்து ரோடு எப்படி இருக்கும் அப்படின்ற கவலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணாம். ரோடு வந்து புதுசாக போட்டுக்கிறாங்க. ஸோ பைக்கில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க, ஸோ எல்லாருமே போகிற மாதிரி தான் இருக்குது ரோடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே டேம் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதை பற்றி சொல்லிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில். இது வந்து வார வாரம் சனிக்கிழமனா இங்கே வந்து பூஜை நடக்கும். ஸோ நல்லா கிராண்டாகவே நடக்கும். இப்போ எதுக்கிட்ட கோயிலை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் சொல்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயில் வந்து சனிக்கிழமானா கண்டிப்பாக வந்து அன்னதானம் போடுவாங்க. ஸோ எல்லாரும் வந்தீங்கன்னா கலந்துக்காங்க. ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதேன். கிளம்பிடுதான். அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுறேன். போயிடுவேன். அவ்வளோதான் கைஸ் நம்மளும் வந்து என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாகாவதி. இது வந்து மெயின் கேட்டு. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டு. அந்த பக்கம் வந்து மண் ரோடு போகும். ஸோ இது வழியாக தான் நம்ம உள்ளார போகணும். ஆனால் பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலோடு கிடையாது. நம்ம வண்டி வந்து நெட்டிட்டு நடந்து தான் போக வேண்டியது இருக்கும். சரி இப்போ நம்ம உள்ளார போகலாம். ஸோ உள்ளார போகிறதுக்கு முன்னாடி எப்போ கட்டினாங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் வந்து 12/2/1987 வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யாரால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் எம்ஜிஆரால் வந்து திறந்து வைக்கப்பட்டிருந்தாங்க. சரி இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனதுக்கு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. போர்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து புதக்குழி இருக்குது. ஸோ உள்ளே வந்து மக்கள் யாரும் குளிக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி உள்ளார போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நடுவில் போய் குளிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அணையோட கரமேல வந்து பார்த்திங்கன்னா ஸோ நடந்து போகிற மாதிரி வந்து அந்த கடைசி வரைக்குமே ரோடு போட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம தண்ணியை வந்து பார்த்துடலாம். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஆறு மாதிரி அப்படியே போகும். இது எந்த வழியாக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகர்கோடல் வழி அப்படியே அந்த பக்கம் போகும். ஸோ நல்லா லென்த்தியானது. தண்ணி வந்து இப்போ வந்து நல்லாவே போயிட்டுருக்குது. இதில் ஒரு கொஞ்சம் மாதமாக வந்து தண்ணி வந்து இல்லை. ஸோ மழை இல்லாததுனால வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பரவாயில்ல. இப்போலாம் வந்து பார்த்திங்கனாவே ஒரு 200 ரூபா கொடுத்தாலே வந்து கட்டிலேயே பில்லு வருது. ஸோ வண்டியில் வருது, எங்கே வேணாலையும் வாங்கிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட காலத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பச்சை பழம் அடுத்து வந்து மாட்டுக்கு போட்டுட்ருக்காங்க. இது வந்து இப்போ மட்டும் இல்லை, இது வந்து எப்போவுமே வந்து அழியறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இப்போ வந்து நம்ம அணையோட சென்டருக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து திறந்து விடுறது. ஸோ தண்ணி ரப்பிடுச்சுனாலோ இல்லை விவசாயத்துக்கு ஏதாவது தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் வந்து திறந்து விட்ருவாங்க. ஸோ தண்ணியோட அளவு வந்து அது மூலிமா நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். வந்து தண்ணி வெளியில் போகிற பகுதி. ஸோ அந்த பக்கம் வந்து தண்ணி இன்னும் கரை வரைக்கும் வரல, ஒரு கொஞ்சம் மேலே இருக்குது. தண்ணி விவசாயத்துக்கு தேவையான தண்ணி வரலனாலும் இந்த பக்கம் துணி துவைக்கிறதோ இல்லை பாத்திரம் கழுவுறதோ இல்லை மாட்டுக்கோ ஸோ அந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி வந்து இந்த பக்கம் ஒரு சின்ன கால்வாய் வழியை வந்து வெளியில் வருது. இப்போ நம்ம கரையோட அந்த பக்கத்துக்கு போய் பார்ப்போம். ஸோ கரையோட அந்த பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து மேலே நடந்து போக முடியாது, நம்ம கீழே இறங்கி தான் போய் ஆகணும். அதனால் நம்ம இறங்கி போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரையோட இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் இருக்குது நிரம்பி இந்த பக்கம் வழியறதுக்கு. ஸோ இன்னும் ஒரு ஒரே ஒரு மழை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி வந்து வந்துடும். இந்த தடவை மழை கொஞ்சம் அதிகமாக பெஞ்சதுனால தண்ணி கொஞ்சம் நிறையா வந்தது. அதனால் வந்து தண்ணி முன்னே விட நல்லா சுத்தமாக வந்தது. அந்த பக்கம் வந்து மீன் பிடிக்கிறவங்க வந்து வலை கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு போகக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாயம் நிலம். ஸோ தண்ணி வந்து இந்த பக்கம் நிறைஞ்சி போகலை. இல்லைனாலும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணி வந்து ஒரு கால்வாய் வழியாக போகுதுன்னு முன்னே சொன்னேன். ஸோ இந்த பக்கம் தான் விவசாயம் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா படகு வந்து நிறுத்திருக்கிறாங்க. இது ஒரு ஓடுற படகு தான். அது ஏதோ பிரச்சனையினால் வந்து நிறுத்திருக்கிறாங்க மோட்டர் கெட்டிருக்கும் போல். அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் ஒன்றும் இல்லை சொல்லிக்கிற அளவு. இந்த பக்கம் வெறும் கரடு தான். ஸோ கரடு கொள்ளை ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எந்த அளவுக்கு லென்த் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இங்கேருந்தே க்ளீனாக பார்த்துக்க முடியும். ஸோ
கொஞ்சம் தூரமாக வந்து பார்க்கும்போது செவரு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் கொஞ்சம் பக்கம் போய் பார்த்தோடனே ரொம்ப பெருசாக தெரியுது. நம்ம வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு சில இடம் மட்டும் தான் பார்க்கல. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பனைமரம்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்காங்க. நான் முன்னே சொன்னேன் அந்த இடத்துக்கு நம்ம போகலை. ஸோ மணி வேறு ஓவர் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு நாளைக்கு டைம் இருந்தால் போகலாம். ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து இதுதான் நாகவதியில். ஸோ இதுக்கு மாதிரி யாராவது வந்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். பயங்கரமாக இருக்கும். ஒரு ஃபேமிலியோடு வரதுக்கு ஒரு நல்ல டூரிஸ்ட் சொல்லலாம். ஸோ அவங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.